டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அருந்ததிய அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த 12 அமைப்புகளிடமிருந்து இன்றைக்கு சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு அதாவது வழங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தியதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக சந்தித்து தமிழ்நாடு ஒட்டுமொத்த அனைத்து அருந்ததிய சமுதாய மக்களுடைய சார்பாக பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அருந்ததியருடைய மக்கள் நலன் கருதி அருந்ததியர் உள்விட ஒதுக்கீட்டினை நியாயமாக சட்ட போராட்டத்தில் அதிமுக அரசின் மூலமாக 10 ஆண்டுகள் போராடி அருந்ததிய மக்களுக்கு உள்இட ஒதுக்கீட்டை நிலையாக நிறுத்தியும் மாநிலங்களினுடைய உரிமைகளை சட்ட போராட்டத்தினுடைய வாயிலாக மீட்டெடுத்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியிலும் அதே போன்று சமூக நீதி காத்த வீராங்கனை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய வழியிலும் அருந்ததிய சமுதாயத்திற்கு நன்மை செய்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக நேரில் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் வாழக்கூடிய அருந்ததிய மக்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே தங்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு பெயர் இயக்கமாக இருப்பதனால் அந்த இயக்கத்திற்கு நாங்கள் உறுதுணையாகவும் விசுவாசமாகவும் இருப்போம் என்று அருந்ததிய இன சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 12 அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு சென்னை பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து இந்த நன்றியினை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அருந்ததியுடைய மக்களுடைய துயரங்களையும் அவருடைய வாழ்வியல் மேம்பாட்டிற்காகவும் பல்வேறு நிலைகளில் உயர்வதற்காகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இது போன்ற ஒரு சட்ட போராட்டங்களை நடத்தி தங்களுக்கு இந்த இடஒதுக்கீடை பெற்றுத் தந்திருப்பதாக அவர்கள் மனமாறு நன்றியினையும் பாராட்டுகளையும் தங்களுக்கு வாழ்த்துக்களையும் அவர்கள் நேரில் தெரிவித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.